ஹே கைஸ் வெல்கம் டு கதை வித் கருத்து பை பிரிட்டன் ஃபெலிக்ஸ். நான் அவங்க பிரிட்டன் ஃபெலிக்ஸ். இந்த பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு திமிரு பிடிச்ச கிராமத்தின் கதை. ஒரு அடர்ந்த காடு இருக்கு, அந்த காட்டுக்கு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்து மக்களுக்கு எவ்வளவு வளங்கள் தேவையோ அத்தனை வளங்களுக்கும் அதிகமாகவே அவங்க கிட்ட இருக்கு. இதனாலதான் என்னவோ தெரியல, அவங்களுக்கு திமிரு தனவெட்டு தலக்கணம் எல்லாமே அதிகமா இருக்கு. இந்த கிராமத்து மக்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தவறு தவறு செஞ்சே பண்ணுவாங்க, ஆனா தவறு பண்ணிட்டே வருத்தப்பட மாட்டாங்க, மணி கேட்க மாட்டாங்க. இதான் இந்த ஊர்ஜனங்களோட சுபாவம். இந்த முள்செடிக்கு நடுவில் ஒரு ரோஜா பூ மாதிரி ஹனிமான் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா. அவளுக்கு தன்னடக்கம் அதிகமா இருக்கு, தவறு பண்ணிட்டேன் வருத்தப்படுவா, மணிப்பு கேட்பா, இந்த மாதிரி சின்ன பொண்ணு. இந்த கிராமத்துல ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு முனிவர் வராரு இந்த கிராமத்துக்குள்ள. அந்த முனிவர் பாத்தீங்கன்னா தோட்டத்துல பாக்கிற பிச்சைக்காரர் மாதிரி இருக்காரு. இந்த ஊர் ஜனங்களுக்கு தான் சும்மா தலகணம் அதிகமா இருக்கு இல்லையா, எல்லாம் வளம் இருக்கு இல்லைங்களா. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பிச்சைக்காரர் தோட்டத்துல இருக்க முனிவரை பார்த்துட்டு, எங்க கிராமத்துல நீ வரக்கூடாது, வெளியே போன்னு சொல்லிட்டு தாக்கிடுறாங்க. அப்படி தாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களோட ருத்ராட்ச அருந்து தரையில தெரிச்சிடுது. இதை பார்த்த கோபம் கொண்ட முனிவர் தொடர் மலையால் தொலைந்து போகட்டும் இந்த கிராமம் சொல்லிட்டு சாபம் விட்டுறாரு. சாபம் விட்டு ஊர் விட்டு வெளியே வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். தியானம் பண்ண ஆரம்பிச்ச சில நொடிகள்ல ஒரு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த மழை பெஞ்சதுமே ஊர் ஜனங்கள்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மூணு நாள் ஆகும், இந்த மழை விடாம பெய்யுது. சோ இதை பார்த்ததுமே ஊர் மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த முனிவரோட சாபத்தினால இப்படிலாவது முடிவு பண்றாங்க. அதுல சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த முனிவர் அடிச்சு விரட்டிட்டோம்னா மழை நின்றுன்னு தப்பு கணக்கு போடுறாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா ஒரு லெவல் மேல போய் இந்த முனிவரை கொண்டுட்டோம்னா மழை விட்டுரும் அப்படின்னு இன்னொரு தப்பு கணக்கு போடுறாங்க. சோ இந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து ஊருக்கு வெளியே போய் அந்த முனிவரை தாக்க கிட்ட போறப்ப அந்த முனிவரை சுத்தி ஒரு மாய வட்டம் இருக்கு. அந்த வட்டத்தை தாண்டி அவங்களால போக முடியல. சோ அங்கே ஸ்டக் ஆயிடுறாங்க எல்லாருமே. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன பொண்ணு வந்துட்டு அந்த ஊர் ஜனங்களை விலைக்கு விட்டு முன்னாடி போய் மண்டி இட்டு முனிவர் முன்னாடி, முனிவரை எங்க கிராமத்து மக்கள் பண்ண தப்பு, அந்த தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறா. அவன் மன்னிப்பு கேட்டு அடுத்த நொடி மழை விட்டுருந்து. இதான் கதை. இந்த கதையில என்ன தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, நீங்க எப்பேற்பட்ட பணக்காரங்களா இருங்க இல்ல எப்பேற்பட்ட குணசாலியா இருங்க, அடுத்த ஆப்போசிட் பர்சன் அவங்க அப்பியரன்ஸ் அதாவது தோற்றத்தை வச்சு இடப்படாதீங்க. ஒண்ணு, இன்னொன்னு, நீங்க தப்பு பண்ணிட்டா தப்பு பண்ண மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கனால மனு குறைஞ்சு போறது கிடையாது. மன்னிப்பால மழையை நிக்கிறப்ப காயப்பட்டவங்க மனசுக்கு ஆறுதலா தான் இருக்கும். சோ மன்னிப்பு கேளுங்க, தப்பு கிடையாது. இது தவிர கருத்து கிடைச்சுன்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட் ரிட்டன் ஃபெலிக்ஸ்.